அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் பண்டிகையில் இன்று மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் பேரை சொல்லுங்க. மைக்கேல். மைக்கேல். எம்சி சாரதா. எம்சி சாரதா. நடிகை சாரதா பார்த்துருக்கீங்களா? அதுக்கு சாயல் பாருங்கள், அப்படியே இருக்கு பாருங்க. அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்க, அவ்வளோதான். நல்ல, நீங்கள் தொலைக்காட்சியில் முதல் முறையாக பாட வந்திருக்கீங்க. ஆமாம், முதல் முறை. என்ன பாட்டு பாட போறீங்க? பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, மண் வாசனை படத்தில். சார், நீங்கள் இவ்வளோ நாள் எங்கே சார் போயிருந்தீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. நான் இவ்வளோ நாள் ஆயில், நான் அமெரிக்காவில் தான் வாழ்கிறேன். அமெரிக்கா? இங்கே பக்க சந்தில், கோயம்பேடுக்கு பக்கத்தில் இருக்கிற இங்கே தான் அமெரிக்கா. அவர் சொல்கிற ஸ்டைல் பாருங்கள், இங்கே அமெரிக்காவில் தான் இருந்தார். ஓகே, அமெரிக்காவுக்கு போயிட்டு எப்போ சார் வந்தீங்க? அவர் ஆறு நாள் ஆச்சு. ஆறு நாள் ஆச்சு. வந்த உடனே தொடர்பு கொண்டார். பாடிட்டு பேசுவோமா? பாடிட்டு பேசுவோம். நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு. சீ
நெஞ்சி பார்க்கவா இல்ல முறு சின்ன காம்புதானே பூவத்தாங்குது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சி வெக்கத்தவிட்டு பேசி பேசி ராசியானரே மாமம் பேர சொல்லி சொல்லி ஆளானரே ரொம்ப நாளானரே அருமை அருமை அருமை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்தாலும் முதல் தடவை பாடினாலும் அருமையாக ரசித்து ருசித்து நல்ல முயற்சி அழகாக முயற்சி பண்ணி பாடியிருக்கீங்க. உங்களை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனை பாடு தமிழ படிச்சு சார்பாக சான்றிதழ் சொல்லுங்க. முதல் முறையாக சான்றிதழ் பெற்றிருக்கீங்க, உங்கள் அனுபவம் எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நன்றி குல்ஷன் சார். நான் இங்கே பாடுறது எனக்கு எப்போவுமே சந்தோஷம். இங்கே வர்றது நீங்கள் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சந்தர்ப்பம் தர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கே இந்த இவங்க பழைய ஆட்களை எல்லாம் பார்த்து திருப்பி அவங்க கூட பாடுறது வந்து ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. ரொம்ப நன்றி மைக்கேல் சார். ஏன்னா அவர் பேசுகிற மாதிரி தான் நம்ம பேசணும். நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பாடலன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க, நல்லா பாடுறீங்க, நல்ல முயற்சி, இன்னும் முயற்சி பண்ணுங்க. வேற என்ன சொல்ல வரீங்க? ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா. தமிழன் டிவிக்கு ரொம்ப நன்றி. பாடு தமிழா நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாங்க மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாங்க சார். நன்றி. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் நிகழ்ச்சியில் அருமையான இரண்டு பாடல்கள். இதே போல் நீங்களும் பாடலாம், உங்களுக்கும் பாட ஆர்வம் இருந்தால் வாங்க நீங்களும் பாடலாம். இந்த இரண்டு பாடல்களை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளை.